ஒரு குழந்தை பெசல் நகர ஆம்பளை குழந்தை அப்படி அப்படி பிறந்த அந்த தொப்புள் கொடி எடுத்து அப்படி தூக்கி வீசிட்டு போயிருக்காங்க. ஒரு ஓரமா அந்த குழந்தை மூஞ்செல்லாம் மண்ணு. இதெல்லாம் நடக்கிறத போட்டு போயிடுவாங்க, யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா இவங்க கொலை பண்ணி போட்டுறாங்க, குழந்தைய கொன்னு கொன்னு போட்டு போறாங்க, கொலகாரி. அது மாதிரி நம்ம ட்ரெயின் போற இடத்துல ஒரு வாட்டி யாருன்னே தெரியல, வெறிய எலும்புதான் இருந்தது, எடுத்து அடக்கம் பண்ண. டிவி கிடையாது, ஃபேன் கிடையாது, ஒரே ஒரு டியூப்லைட் மட்டும் ஒரே இருக்கும், அவ்வளோதான். இன்னைக்கு நேற்று நான் பாடி போதிச்சா நான் வந்து எங்கள் வீட்டில் தனியாக தான் வந்து தூங்குவேன். பாடி எடுத்துகிட்டு வீட்டில் அங்கே போய் அடக்கம் பண்ணிட்டு ரொம்ப பசிச்சுதுன்னா சுடுகாட்டிலே வச்சு சாப்பிட்டு வந்துடுவேன். எங்கள் அப்பா எனக்கு பொண்ணே இல்லைன்னாரு, சுடுகாட்டில் இருக்குது சுடுகாடு ஒரு மாதிரி பேசினார். நாளாக இறந்தா கூட எங்கள் அப்பா அம்மா சொந்த பந்தம் யார் வரக்கூடாதுன்னு யாருமே வரக்கூடாதுன்னு வரக்கூடாது நான் சொல்லியிருக்கிறேன். என் புருஷன் கூட வரக்கூடாதுன்னு இருக்கிறேன். இந்த வெட்டியான் வேற இல்லை, நம்ம வேற இல்லை, எல்லாம் ஒரே உயிர், ஒரே மனம், ஒரே இதுதான். அவங்களாம் பிரித்து பார்க்குறாங்க, அதனால் நான் யார்கிட்டையும் நான் பேசுறேன். வணக்கம்க்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன்ப்பா. உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம்க்கா எங்களுக்கு. அதாவது முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான தூண்டுதல் எங்கேருந்து ஆரம்பிச்சது? நம்ம வந்து இதை மசானா கொலைலாம் வரும்ல, அப்போ வந்து நான் வந்து ஒரு கோவிலுக்கு போ அந்த சுடுகாட்டில் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், அங்கே போனேன். அங்கே போகும்போது என் கூட ஒரு நாலஞ்சு பேர் வந்திருந்தாங்க. வரும்போது போகும்போது இந்த ஒரு பாடி மூட்டை கட்டி கிடந்தது. என்ன இது, மூட்டை கடையெல்லாம் ஓடிட்டாங்க என் கூட வந்தால், நான் மட்டும் போகலை. கிட்டக்க போய் பார்த்துட்டா ஒரு ஆள் கிடக்கும் போது இது யாரோ கொலை பண்ணி போட்டாங்க போல். அப்படி போயிட்டு காவல்துறையில் எல்லோரும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணலாம், அப்போ கிடையாது நேரடியாக போகிறேன்னு. இந்த மாதிரி கிடக்குங்க, இது என்ன பண்ணுறதுன்னு. சரிம்மா, இது ஒன்றும் இல்லை, இது அனாத படி, இது நோண்டி புதைச்சோம், ஆனால் இது மேலே வந்துச்சு எப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க அவங்க. அப்போ நான் நினச்சேன், ஏன் இது அனாதையாக இருக்கணும், நம்மளே செய்யலாமே இந்த அனாதையே, நாமளும் ஒரு அனாதை தானே, நம்ம அம்மா இல்லையே, நம்மளே ஒரு அனாதை தானேன்ட்டு அன்னையிலேருந்து இது வரலையும் நானே தான் இது வரலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 10,000 பிணங்களுக்கு மேலே அடக்கம் பண்ணியிருக்கப்போ இந்த ஒர்க் இருக்கும்போது ஃபேமிலியோட சப்போர்ட்டுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஃபேமிலியெலாம் எந்த சப்போர்ட்டும் கிடையாது எனக்காக. என்னுடைய கல்யாணம் ஆகிட்டு என் புருஷன் 6 வருஷம் பிரிஞ்சு இருந்தார், டைவர்ஸ் கோர்ட்டில். எனக்கு புருஷனே தேவையில்லை, நான் செய்கிற சேவை மட்டும்தான் எனக்கு தேவை. எங்கள் அப்பா எனக்கு பொண்ணே இல்லைன்னாரு, சுடுகாட்டில் இருக்குது சுடுகாடு ஒரு மாதிரி பேசினார். அது ரொம்ப நாள் பேசாமல் வந்து இப்போ தான் எல்லோரும் பேசுகிறாங்க. இப்போ உலகம் தெரிஞ்சு ரோஜா நல்லது தான் பண்ணுது, நல்லது தான் செய். இப்போ ஒரு ஒரு இது இருக்கும் போது பார்க்காது, இல்லாத போது பார்த்தா என்ன கிடைக்க போகுது அக்கா? ஆனாலுமே சமுதாயத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு வாழ்க்கையை வாழ்றதுங்கிறத தாண்டி நகுத்துறதுக்கே வந்து பணம் ரொம்ப முக்கியமாக இருக்கும்போது இந்த ஒரு சேவையை நீங்கள் செய்யும்போது இதற்கான பணம் எங்கேருந்து வருது? உங்களோட வாழ்க்கையை வாழ்றதுக்கும் நகுத்துறதுக்குமான பணம் எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறீங்க? எனக்கு வந்துட்டு இப்போ வந்து முதல்ல வந்து எங்கள் அப்பா தான் கொடுத்துட்டு இருந்தார். எனக்கு வந்து ஒரு 20-22 வயசு சொல்லி எங்கள் அப்பா தான் கொடுத்துட்டு இருந்தார். மாதம் மாதம் என்னோடய அக்கௌண்ட்டில் வந்துடும், வந்துட்டோன்னே நான் இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவார். நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டோம், அப்பாவும் நானும் எங்கள் சொந்தக்காரங்க யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன். எதனால? எனக்கு வந்து எப்படின்னா, நம்ம வந்து சுடுகாட்டில் இருந்து ஒரு வேலை பார்க்குறோம், நம்ம சுடுகாட்டில் இருக்கிறோம், இந்த வெட்டியான் வேற இல்லை, நம்ம வேற இல்லை, எல்லாம் ஒரே உயிர், ஒரே மனம், ஒரே இது தான். அவங்களாம் பிரித்து பார்க்குறாங்க, அதனால் நான் யார்கிட்டையும் நான் பேசுறதில்லை. அக்கா, இவ்வளவு அனாதை பிணங்களை வந்து நீங்க அடக்கம் பண்ணியிருக்கும் போது என்னைக்காவது ஒரு நாள் உங்களோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி இன்ஃபார்ம் பண்ணணும், அவங்களோட வீட்டுக்கு ஒரு தகவல் சொல்லணும்னு முயற்சி பண்ணியிருக்கீங்களா? நம்ம வந்து அட்ரஸ் கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் நம்ம பண்ண முடியாது. எப்படின்னா, நம்ம ஒரு பாடி அடக்கம் பண்றோமா, ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறோமா, அதோட வச்சுக்கிறோம். அவங்களா தேடி வந்தா நம்ம அதை கொடுக்கலாம். இதுவரை யாரும் தேடி வந்ததில்லை. இத்தனை வருஷத்துல யாருமே அந்த மாதிரி யாரும் தேடி வந்ததில்லை, ஆனா நானும் தேடி போனதில்லை. முக்கியமான ஒரு விஷயம்க்கா, இதை வந்து நான் நிறைய இடத்துல சொல்லி கேட்டுப்பட்டிருக்கேன், இந்த அனாதை பிணங்கள் வந்து நடுராத்திரியில் அழும், அவங்களோட சொந்த பந்தங்களை தேடி அலையும்லாம் நிறைய விஷயங்கள் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையா? அதுக்கு தான் சொந்த பந்தம் நான் போகிறேனே. ஆ, சொந்த பந்தம் என்னென்ன செய்யும், அத்தனை நான் செய்கிறேன்ல, பால் ஊத்துறேன், கற்பூரம் கொளுத்துறேன், பூ கட்டி நானே போடுவேன். இவ்வளோ வேலை நான் செய்யும்போது ஏன் அவங்கள தேடி அழுவுது?
இது வந்து அழுது இல்லையே, இது வரைக்கும் அழுது இல்ல. நான் நைட் 10 மணி கூட சுடுகாட்டுக்கு போய் பாடி பதிச்சிருக்கிறேன். 10 மணிக்கு எல்லா போலீஸ் போயிட்டாங்க, நான் மட்டும் பொறுமையா போற வண்டி எடுத்துட்டு வரேன். எனக்கு இது வரையும் நான் எந்த மந்திரமும் கேள்விப்பட்டதில்ல. நான் அதுதான் சொல்றேன்லப்பா, இந்த மந்திரம் சூனியம் எதுவுமே நான் நம்பனது இல்லை. இன்னைக்கு நேற்று நான் பாடி பதிச்சா நான் வந்து எங்க வீட்டில் தனியாக தான் வந்து தூங்குவேன். டிவி கிடையாது, ஃபேனு கிடையாது, ஒரே ஒரு டியூப்லைட் மட்டும் ஒரே இருக்கும், அவ்வளோதான். டிவி இதுவரை ஒரு சினிமா தியேட்டர் கூட உள்ளே போய் நான் பார்த்ததில்லை. எப்படி இருக்கும்னு தெரியாது. இவ்வளவும் தவிர்த்துட்டு இந்த வாழ்க்கையை ஒரு டோட்டலாக அர்ப்பணிச்சிட்டிங்களா மொத்தமாகவே? இதுக்கான காரணம் என்னவா இருக்கு? என்னோட டைவர்ஸ் சொல்லி போச்சுன்னா எனக்கு தேவை என் சோஷியல் ஒர்க், என் சேவை தான், அப்புறமே தான் லைஃப். ஒரு அனாதை பிணத்தை வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுல இருந்து அதை போய் நம்ம நீங்க அடக்கம் பண்ற வரைக்கும் சாப்பிடவே மாட்டேன் நான். அது வரைக்கும் உணவே எடுத்துக்க மாட்டீங்களா? தண்ணி எல்லாம் குடிப்பேன். பாடி எடுத்துட்டு வீட்டுல அங்க போய் அடக்கம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறமே வீட்டுல வந்து தான் சாப்பிடுவேன். அப்படி இல்லையா ரொம்ப பசிச்சுதுன்னா சுடுகாட்டுலயே வச்சு சாப்பிட்டு வந்துடுவேன். அக்கா கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த 10,000 பிணங்களுக்கு மேல அடக்கம் பண்ணி இவ்வளவு அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. ஆனா ஒரு சில வார்த்தைகள் இருக்குல்லக்கா, இவங்க சொன்ன வார்த்தைக்காகவே இந்த வாழ்க்கை கூட நான் இந்த வேலையை செய்வேன், இந்த வந்து சோசியல் சர்வீஸை நான் செஞ்சுட்டே இருப்பேன், அப்படி உங்களுக்கு கொடுத்த வாய் வார்த்தையான ஒரு அவார்டு இது. மயிலை தெரசான்னு பேர் வச்சிருக்காங்க எனக்கு. மயிலை தெரசான். இந்த மாதிரி வார்த்தைகள் ஆனா உங்களை நெகிழ வைக்குது இல்லக்கா? ஏன்னா ஒரு சோசியல் அதிகமா நான் சிரிச்சதே இல்லப்பா, சிரிக்கலாம் மாட்டேன் நான். எல்லா எப்படி இப்படி இருக்கிறோம், மௌனமா இருக்கும் அப்படியே இருந்துருக்கு. கிட்டத்தட்ட இந்த 10,000 மேல வந்து பாத்துருக்கும் போது இவ்வளவு சோசியல் ஒர்க் பண்ணியாச்சு. ஆனா ஒரு ரெண்டு விஷயம் கண்டிப்பா வந்து இந்த சம்பவங்கள் வந்து உங்களால மறக்கவே முடியாத சம்பவங்களா இருந்திருக்கும். வாழ்நாள் பூரா அந்த பாரம் வந்து உங்க மனசுல இருக்குதுப்பா. ஒரு ஒரு குழந்தைங்களை எடுத்துட்டு, பச்சை குழந்தைங்களை எடுத்துட்டு அடக்கம் பண்ண முடியும், ரொம்ப மறக்கவே முடியாது. பச்சை குழந்தைங்க தொப்புள் கொடியோட கிடக்கும். பிறந்த குழந்தை அப்படியே பிறந்த குழந்தை தொப்புள் கொடியோட ஒரு குழந்தை பெசல் நகர் ஆம்பளை குழந்தை 3.25 கிலோ செம்ம அழகு குழந்தை. அப்படி அப்படி பிறந்த அந்த தொப்புள் கொடி எடுத்து அப்படி தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. ஒரு ஓரமா அந்த குழந்தை மூஞ்செல்லாம் மண், அப்படியே எனக்கு மனசு ஆறவே இல்லை. இன்னும் கூட எனக்கு காயமா இருக்குது என் மனசு. அப்படியே இந்த கையாலேயே தூக்கி அந்த மடியில வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கான கை நகம் வளர்ந்துருந்தது, நகம் வளர்ந்துருந்தது அந்த குழந்தைக்கு, நகம் வளர்ந்தது, முடி வளர்ந்துருந்தது. அப்ப அதுக்கு ஆயுசு முடியல. நம்மளுக்கு நம்ம இறந்துட்டோம்னா ஏதோ ஒண்ணு அதுல இருந்ததுன்னு வச்சுக்கா முடி வளரும், முடி வளரும். நம்ம இறந்தாலும் நம்மளோட ஆயுசு முடியலன்னா அந்த முடி முடி வந்து கொட்டாது, அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் இந்த முடி, தலைமுடி. அது மாதிரி வந்து நம்ம முகமும் பார்த்தா தெரியும் நம்ம ஆயுசு முடியலன்னு அர்த்தம். அந்த குழந்தைய பார்த்துட்டு இந்த கையில தூக்கி வச்சு 2-3 நாள் நான் ரொம்ப நான் அழுதுகிட்டே இருந்தேன். அதே மாதிரி அபிராம்புரம் பிரிஜி கீழே ஆம்பளை குழந்தை, சாம்பளை பொம்பளை குழந்தை அப்படியே கிடக்குது, பிறந்த குழந்தை அப்படியே தொப்புள் கொடியோட கிடக்குது. உயிரோட யாருக்கிட்டயா போட்டிருந்தா கூட அதை எடுத்துட்டு போய் யாராவது நம்ம சாகடிக்கிறது நமக்கு உரிமையே கிடையாது. ஆனா இது கேக்குற எங்களுக்கு இவ்வளவு வலி இருக்கும் போது அதை பண்ணவங்களுக்கு கொஞ்சம் கூடவா? அது அந்த குழந்தை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அதை விட என்ன, அது எனக்கு எதுவுமே பிடிக்கலப்பா. மொத்தத்துல சொல்றேன், இந்த உலகமே சரியில்லைங்க, வாழவே நமக்கு எனக்கு பிடிக்கல. உண்மையாலுமே குழந்தை என்னப்பா அப்படியே அப்படியே கிடக்குது கீழே, பச்ச குழந்தை. அது என்னப்பா அந்த அதை போட்டுருப்புறம் பிரிட்ஜில் அப்படியே கிடக்க சேரு குழந்தை. ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க எதுவுமே தெரிலப்பா எனக்குலாம். எனக்கு உண்மையை என் மனசார சொல்றேன். ஆனால் இதை கேட்குற எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குப்பா. இவ்வளவு வலியை வந்துட்டு தாங்கிட்டு இந்த வேலையும் வந்து நீங்கள் நிறுத்தாமல் வந்து இவ்வளோ வருஷங்கள் செய்யறது வந்து எங்களுக்கு ரொம்பவே இதாக இருக்கு. அக்கா இந்த விஷயத்த நீங்கள் சொன்னீங்க, அப்படி அவங்க பெத்த குழந்தையை
தெரியாம இது பண்ணாம அப்படி சும்மா அப்படி தூக்கி போட்டுருவாங்களாக்கா? நான் கேட்கறேன், ஏன்னா இதெல்லாம் படத்துல நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். குழந்தைய வந்து அப்படி வச்சுட்டு போயிருவாங்க, அதை வந்து கொன்றுவாங்க, அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ரியல்லா இந்த மாதிரி விஷயங்கள் நிறையெல்லாம் நடக்கிறது தான் படத்துல எடுத்து காட்டுறது. ரியல்லா நடக்கிறது போட்டு போயிடுவாங்க, யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆமா, ஆனா இவங்க கொலை பண்ணி போட்டுடுறாங்க. சினிமாவில் நடக்குதுன்னா கொலை பண்ணிலாம் போட மாட்டாங்க. குழந்தை வச்சுட்டு போவாங்க ஒரு குப்பை தொட்டிலையோ இதுலயே வச்சுட்டு போவாங்க. அதை வந்து வேற ஆள் எடுத்து வளர்த்து அதை நல்லவனா வளர்த்துருவாங்க, இல்லை எப்படியே ஒரு ரவுடியா வளர்ப்பாங்க, எப்படியே வளர்ப்பாங்க. ஆனா வந்து இவங்க கொலை பண்ணி மொத்தமா டோட்டலா முடிச்சு போட்டு போயிடுறாங்க. குழந்தைய கொன்னு போட்டு போறாங்க. கொலகாரி அவளா இருந்தானா என் கண்ணில் மாட்டினான்னு வச்சுக்கான். கண்ணில் என்ன கண்ணில் இந்த வழி இன்னும் சிக்கல. அவங்களாம் சிக்குவாங்க. நாளா இறந்தா கூட எங்க அப்பா அம்மா சொந்த பந்தம் யாரும் வரக்கூடாதுன்னு இருக்கிறேன். வரக்கூடாதுன்னு வரக்கூடாது நான் சொல்லியிருக்கிறேன். என் புருஷன் கூட வரக்கூடாதுன்னு இருக்கிறேன். என்னை எப்படி காவல்துறையை எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணட்டும், இதுதான் நான் சொல்லியிருக்கிறது. இது அவங்க மேல வச்ச நம்பிக்கை உங்களோட சொந்த அப்பா அவங்க மேல வைக்கணும். அவங்க மேல நான் வைக்க முடியாதுப்பா. யாருன்னே தெரியாத காவல்துறை, யாருன்னே தெரியாத போலீஸ், யாருன்னே தெரியாதவங்களாம். அவங்க நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை இவங்க வைக்கல. என்ன என் மேல, நான் செத்தா கூட உங்களுக்கு யாருக்கு தெரியாது. கொஞ்ச நாள் போன் ஆஃப்ல இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும். அப்படிதான் நான் சொல்லி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து அனாதை பிணங்கள் அப்படிங்கும் போது இயற்கை மரணங்களும் இருக்கும், செயற்கை மரணங்கள், கொலை அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொலை செய்யப்பட்டவங்களையும் நீங்க அடக்கம் பண்ணிருக்கீங்க. கொலை செய்யப்பட்டவங்கன்னா எப்படின்னா, இப்ப வந்து சாக அடிச்சு போட்டு போயிடுறானுங்கல்ல, அது எப்படி செத்தாங்கன்னு தெரியாது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குல நிறைய விஷயம் இருக்கு. கேமரா தான் கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி நம்ம ட்ரெயின் போற இடத்துல ஒரு வாட்டி யாருன்னே தெரியல, வெறிய எலும்புதான் இருந்தது. எடுத்து அடக்கம் பண்ண வெறிய எலும்புகள், வெறிய எலும்புதான் இருந்தது. இதே அபிராம்புரம் ட்ரெயின் ஏற ட்ரெயின் போற இடத்தம் வெறிய எலும்பு மட்டும்தான் இருந்தது. அதையும் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அடக்கம் பண்ணது. சரிக்கா, ஆக்சுவலி இந்த ஒரு விஷயத்து மூலமா நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது அதுவும் தாண்டி சொசைட்டியில் இந்த மாதிரி மக்களும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இருந்திருக்கால இருக்காங்க, இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சொசைட்டில உங்களை மாதிரி மக்களும் வந்து இவ்வளவு சோசியல் செஞ்சிருக்காங்க. என்ன மாதிரி மக்கள் பிறக்கிறது கஷ்டம். என்ன மாதிரி யாரும் பிறக்க கூடாது. நானே கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன், கடவுள் இருக்கிறான்றேன். என்ன மாதிரி யாரும் பிறக்க கூடாது. எனக்கு ஒரு இது வழி பார்க் போனதில்லை, சினிமாவுக்கு போனது எதுக்குமே போனதில்லை. பீச்சு கொடுக்க, ஆனால் பீச்சு கடல் பக்கத்தில் தானே இருக்குது, பீச்சுக்கு எதுக்கும் போனதில்லை. அப்படியே போகிறது, அப்படியே வர்றது. நம்ம எங்கே கால் போகுது அங்கே போயிடுறது, அதே மாதிரி வந்து உட்காந்துருக்கு. அவ்வளோதான் நம்மளுக்கு. இதை தான் சாப்பிட்ணும், இதை தான் சாப்பிட்ணும்லாம் இல்லை. கஞ்சி இருந்தாலும் சாப்பிட்றது, இல்லாமல் இருந்தாலும் கம்மனை இருந்துடுறது. அவ்வளோதான் நம்மளுக்கு.